செவன்டீன் அரியர் வச்ச ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அவனோட காலேஜ் லைஃப்பில் சந்தோஷமான மொமெண்ட் எதுவாக இருக்க முடியும்? கண்டிப்பாக டிகிரி வாங்குகிற அந்த மொமெண்ட் தான் ரொம்ப சந்தோஷமான மொமெண்ட்டாக இருக்கும். டடா, வாங்கிட்டேன் பாருங்கள். தெரியுதா? தெரியலன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு பிக்சரில் கொடுத்தேன். இது 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. நான் இன்றைக்கி தான் போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப சில பேருக்கு தோணும், என்ன டிகிரி தானே வாங்கினேன், அது போய்ட்டு ஒரு வீடியோவா, இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்ட்டு. எதுவுமே நம்ம கஷ்டப்பட்டு வாங்குறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். இது நான் அப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன். எப்படின்னா, இந்த சின்ன வயசில் ஜான்சினாக்கும் ஜேபிஎலுக்கும் சண்டை நடந்திருக்கும்ல, ஐ குவிட் மேட்ச். இந்த ஜான்சினா ரத்த கலவரியோட கடைசியில் ரெண்டு பெல்ட்டு வாங்குவார், இந்த தோளில் இந்த தோளில் ஒரு பெல்ட்டு. அந்த மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. அந்த அந்த வீடியோட பார்க்கலனா அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன், ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் இந்த டே 3 வீடியோவில் அந்த பேட்டோலான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அதை பார்த்துட்டு நிறைய பேர் சண்டைக்கு வந்தாங்க. நானும் தான் ஜெராக்ஸ் கொடுத்தேன், நானும் இதெல்லாம் பண்ண என்னோடய பேரெலாம் மென்ஷன் பண்ணவே இல்லைன்ட்டு. எல்லாருக்குமே என்னோடய என்ன சொல்கிறது, எனக்கு படிக்கிறதுக்கு நோட்ஸ் கொடுத்தவங்க, புக்ஸ் கொடுத்தவங்க, ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தவங்க, ஃப்ரீ ஜெராக்ஸ், இந்த விகே ப்ராஜெக்ட் சென்டர் என்னோடய ஃப்ரெண்டு கடை தான் அது, எடிசன். நான் இது வரைக்கும் ஒரு 400-500 ரூபாய்க்கு ஜெராக்ஸ் போட்டிருப்பேன் சும்மாவே. அவங்ககிட்ட கொடுத்தது சும்மா ஒரு 20-30 ரூபா தான் கொடுத்துருப்பேன். அது மாதிரி ஜெராக்ஸ் கொடுத்தவங்க, எனக்கு படிக்கிறதுக்கு அமைதியான இடம் கொடுத்தவங்க, படிக்க சொல்லி கொடுத்தவங்க, படிக்க கம்பெனி கொடுத்தவங்க, நான் எவ்வளோ பேர் கேஸ் பண்ணாலும் என்னை 4 வருஷம் படித்து போடான்னு அலோவ் பண்ண என்னோடய HOD. நான் காலேஜில் இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் நினச்சப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய பேர் நிறைய எக்ஸ்ட்ரீமாக சப்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. மேக்ஸில் யூனிட் வைஸ் ஃபார்முலாலாம் உட்காந்து எனக்காக எழுதி அதில் அண்டர்லைன் பண்ணி அந்த ஃபார்முலா புக் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம். அது என்னோடய ஹார்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நிறைய க்ளோஸ் ஆனவங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் சுச்சுவேஷன்னால் நீங்கள் என்னை விட்டு போயிருந்தாலும் இல்லை கருத்து வேறுபாட்டினாலும் நான் உங்களை விட்டு தூரமாக வந்திருந்தாலும் நான் எதுவுமே மறக்கலை. தூரமாக இருக்கேன், நான் எதுவுமே மறக்கலை. எல்லாமே என்னோடய மெமரிஸில் இருக்குது. எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். நீங்கள் யாராச்சும் ஒருத்தங்க உங்களோட ரோல் என் லைஃப்பில் பண்ணாமல் இருந்தாலும் இந்த சர்டிஃபிகேட்ன்றது வாங்கியிருக்க முடியாது. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்னென்னா, என் லைஃப்பில் எப்பயுமே ஒரு பெருமையான விஷயம், ப்ரௌடான மூமெண்ட் நடந்துச்சுன்னா அந்த நேரத்தில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கணும், அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு பேசணும்னு நினைக்க மாட்டேன். நான் யார் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ, யார் நான் நாசமாக போகணும்னு நினச்சாங்களோ, யார் நான் அந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு நினச்சாங்களோ, அவங்க முன்னாடி தான் போயிட்டு நிற்பேன். அவங்களுக்கு தான் ஸ்வீட் வாங்கிட்டு போயிட்டு கொடுப்பேன், பாருங்கள் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சிரிச்சிட்டே கொடுக்குறப்போ மனசுக்குள்ள நீதாண்டா சொன்ன பண்ண மாட்டேன்னு பாடுறா அப்படின்னு அவங்க முன்னாடியே ப்ரூஃப் பண்ணி காட்டுறப்போ, அவங்க சொன்னதை வந்து இல்லை அப்படின்னு அவங்கக்கிட்ட டிஸ்ப்ரூவ் பண்ணுறப்போ, அவங்கள வின் பண்ண மாதிரி அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது ஒரு மாதிரி ரிவெஞ்ச், ஸ்வீட் ரிவெஞ்ச், நல்லாயிருக்கும். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான்லாம் அவங்களுக்கு இவ்வளோ பண்ணேன், நான்லாம் கண்ணுக்கு தெரியல, அவங்களாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் அவங்களுக்கு தான் நீ வந்து மரியாதை பண்ணுற அப்படின்லாம் நினச்சி நிறைய பேர் சண்டை போடுவாங்க என்கிட்ட. அது அப்படி இல்லை, அது வேறு மாதிரி ஒரு ரிவெஞ்ச். அது அது உங்களுக்கு சொன்னால் புரியாது. சரி, அதனால் அந்த மற்றவங்களுக்கு பிடிக்காத அந்த விஷயத்தை இப்போ மாற்றிக்கிட்டேன் ஓரளவுக்கு. அதனால தான் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க, இது நான் டிகிரி வாங்குறதுக்கு காரணமாக இருந்த எல்லாருக்குமே நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிட்டேன். ஸ்பார்டன் ஸ்டோர், என்னோடய கிளாஸ் பசங்க, பக்கத்து கிளாஸு பி செக்ஷன் பசங்க, குமார் கேங், எனக்கு ஹெல்ப் பண்ண லெக்சரர்ஸ், எனக்கு கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இதில் நீங்கள்
ஒரு சின்ன அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலுமே எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லியாச்சு. இப்போது நவ் கம்மிங் டு மை ஃபேவரட் பார்ட், எப்படி நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சில பேர் நினச்சாங்களோ நிறைய பேர் நினச்சாங்களோ அதே மாதிரி நான் இருக்கவே கூடாது, காலேஜில் இருக்கவே கூடாது, அந்த மாதிரி நிறைய தீவு சக்திகளும் இருந்துச்சு. அவங்கள பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன், அந்த தீவு சக்திகளெல்லாம். அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பார்ப்பாங்களான்னு தெரியல. அவங்களுக்கு நான் இந்த டிகிரி வாங்கின இந்த வீடியோ பார்க்குறப்போ அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி வயிற்றுச்சலாக இருக்கும். அது நினச்சாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது ரொம்ப. அப்புறம் இன்னொருத்தர் ஒரு ப்ரொஃபஸர், கொஞ்சம் வயசான ப்ரொஃபஸர், அவருக்கு வந்து என்னை பார்த்தால எரிச்சலாக இருக்கும். சில பேருக்கு சிலரை பார்த்தா எரிச்சலாக இருக்கும் காரணமே இல்லாமல். அந்த மாதிரி எது பண்ணாலுமே எது பண்ணலனாலுமே அவருக்கு எரிச்சலாக இருக்கும், எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பார். ஒரு முறை கிளாஸ் வெளியே என்னோடய டிபார்ட்மெண்ட் வெளியே நிகழ்ச்சி எல்லோரும் முன்னாடி காலேஜ் முடிஞ்சு போகிறப்போ ஐடி கார்டு கட்டி பாக்கெட்டில் வைக்கிறேன். அப்போ அவர் பார்க்குறாரு. காலேஜ் முடிகிற வரைக்கும் போட்டிருந்தா போதும் இல்லையா ஐடி கார்டு, காலேஜ் முடிஞ்சு வெளியே போகிறேன். அப்போ பார்த்துட்டு அவருக்கு இருந்த கோபத்தெல்லாம் அப்போ காட்டுறாரு. எல்லோரும் முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஜூனியர் எல்லோரும் இருக்காங்க. அவங்க முன்னாடி ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு, நீ ஒரு தண்டை கருமா தண்டா, நீ எல்லாம் எதுக்குமே லாக்கப்பட்டு வரமாட்டே அப்படி இப்படின்னு திட்டினார். அவருக்கு நான் இது வாங்கிட்டேன் அப்படின்னு காட்டுறேன். தம்பி பார்த்துக்க, வாங்கிட்டேன். நீங்கள் போயிட்ட அப்புறம் நான் வந்து நீங்கள் போகிறப்போ நான் வந்து ஆறு அரியர் வச்சுருந்தேன் வாஷ் அவுட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் நிறைய அரியர் வச்சேன், ஆனால் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு இந்த டிகிரி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. நான் இப்போ ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறேன், ஆல் கிளியர் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் அப்போ சொன்னீங்கள எதுக்குமே உருப்பிட மாட்டேன், தண்டக்கரமாக வந்துடும், அரியர் வச்சு நான் வந்து முட்டாள் அப்படின்னு நினச்சிங்க. ஸோ உங்களுக்கும் டிஸ்ப்ரூவ் பண்ணியாச்சு. என்னை பார்த்தாலே உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். இதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு வயசாகிடுச்சு, அப்போ வயசாகிட்டு இருந்துச்சு, இப்போது மெச்சூரிட்டி வந்துட்டு இதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம், இல்லை இதை பார்த்து உங்களுக்கு எரிச்சல் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொருத்தங்க, இவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. நான் டிகிரி வாங்கிட்டா அவங்க வந்து, நீ டிகிரி வாங்கிட்டா என்னோடய பேரையே மாற்றிக்கிறேன்டா அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, என்றைக்கு பார்ப்பீங்கன்னு தெரில, பார்த்தீங்கன்னா பாருங்கள், டிகிரி வாங்கிட்டேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்போ அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். உங்கள் வேர்டை நீங்கள் காப்பாற்றிங்க, போய்ட்டு உங்கள் பேர் மாற்றிங்க, அதான் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிச்சு. ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அகெயின் நான் டிகிரி வாங்க ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ்.